இன்றைக்கி நாம் மகர ராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை நீ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதை செய்யும், இந்த மாதிரியான சில தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல போராட்டத்தையும் பல பிரச்சனைகளையும் தாண்டி வந்திருக்க கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் பல முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு தீர்க்கமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும் திருவோணம் நட்சத்திரமும் அவிட்டம் 1, 2 பாதங்களை உள்ளடக்கியது தான் மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். மகர ராசியாக இருந்தாலும் சரிங்க, மகர லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த பதிவு மகர ராசி மற்றும் மகர லக்னம் எல்லாத்துக்குமே பொருந்துங்க. அதே மாதிரி ஆண் மற்றும் பெண் ஜாதகர்கள் இருபாலருக்குமே பொருந்தும். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதம் இந்த மாதம். மகர ராசி அன்பர்கள் ஒரு வீட்டில் எந்த விதமான குடும்ப சூழ்நிலையையும் தாங்கக்கூடிய ஒரு அமைப்புடைய ராசிக்காரவங்க. ஜென்ம சனி அப்படிங்கிறது 2.5 வருஷமாக தாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத யோசிக்க வேண்டாம். வாழ்க்கையில் மகர ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே எல்லா நாளுமே ஜென்மதசனியாக தான் இருக்கும். அவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சிக்காத நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே மகர ராசிக்காரவங்க மாதிரி கஷ்டப்படுறவங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உதாரணமே மகர ராசிக்காரவங்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு மன வலிமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். கோபப்படுவாங்க, ஆத்திரப்படுவாங்க, பேசுவாங்க, மனசில் பட்டதை உடனடியாக வெளியில் சொல்லிடுவாங்க, எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. ஆனால் தன்னுடைய தன்மானத்தை மட்டும் என்றைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதான் மகர ராசியினுடைய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவே. மகர ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியலில் பெரிய ஆளாக இருப்பாங்க, ஒரு கல்லூரியில் பெரிய ஆளாக இருப்பாங்க, மருத்துவத்துறையில் பெரிய ஆளாக இருப்பாங்க, இல்லை காவல்துறையில் பெரிய ஆளாக இருப்பாங்க, சினிமா துறையில் பெரிய ஆளாக இருப்பாங்க, வாழ்க்கையிலேயே ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக இருக்காங்க அப்படின்னா அவ்வளவு கஷ்டத்தை அவங்க தாங்கியிருப்பாங்க, அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்து ஏன் தன்னுடைய மனசில் இருக்க குறைகளை யாருக்கிட்டேயுமே வெளியில் கூட சொல்லாமல் வாழ்ந்திருப்பாங்க. தனக்குன்னு ஒரு அந்தரங்க விஷயம் இருக்கும், ஒரு சீக்ரெட் விஷயம் இருக்கும் பாருங்கள், அதை யாருக்கிட்டேயுமே சொல்ல மாட்டாங்க. கஷ்டப்படுறோம், காயப்படுறோம் அப்படிங்கிறத வெளியில் சொல்லவே மாட்டாங்க. நம்மளை பார்த்து யாரும் சிரிக்கக்கூடாது, நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கக்கூடாது, நம்மளுடைய பலகீனத்தை யாரும் யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அவங்க மனசில் இருக்க குமுறல்களை கண்டிப்பாக அவங்க ஒருத்தவங்க நம்பி சொன்னாங்க அப்படின்னா ஒரு நாள் கூட பத்தாது. அவ்வளோ விஷயம் அவங்க மனசில் இருக்கும், அவ்வளோ வேதனைகளை தாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வருத்தத்தை தாங்கிக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது அவங்களுடைய உடல் சக்திக்கு மீறிய அளவாக இருக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய இழப்புகளை சந்திச்சு வந்திருப்பாங்க, ஒரு தோல்வியை சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க, ஒரு அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க, அதே மாதிரி துன்பங்களை நிறைய சந்திச்சிருப்பாங்க. ஏன் அவங்க வாழ்க்கையில் இதுக்கு மேலே வாழணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட மனசில் அதிக நாட்கள் அவங்களுக்கு வந்திருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு விடுவு மோச்சமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தவங்களுக்கு இந்த ஜென்மசனி முடிஞ்சு வெளியில் வந்தாச்சு. இது ஒரு 50% அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அடுத்து 4 குரு இருக்காரு, இது ஒரு 50% அளவுக்கு நன்மை. இது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு கோடிக்கணக்கான நன்மைகள் ஏற்படும். ஏன்னா இந்த மாதத்தில் 5 பாவகமான பூர்வ புண்ணியஸ்தானம் குல தெய்வஸ்தானத்துக்கு சூரிய பகவான் போகிறாரு. அதனால் எண்ணற்ற நன்மைகள் உண்டாகும், எண்ணற்ற பலம் உண்டாகும். ஏன்னா 4 அப்படிங்கிற சுபஸ்தானத்தில் ராகு பகவானும் சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கும் பொழுது தாய் வழி பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும். பசங்களுக்கும் அம்மாக்களுக்கும் தேவையில்லாத கருத்து வேற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் மறைமுக சண்டைகள் உருவாகும், மனசில் போட்டி பொறாமைகள் உருவாகும், சாப்பிட்ற சாப்பாடை கூட நமக்கு பிடிக்காமலே சாப்பிட்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் உருவாகும். அதை எல்லாத்தையும் தாண்டி மகர ராசி மாதிரி ஒரு மன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த புதன் பயிற்சி வெற்றியை கொடுக்கும், இந்த சுக்கர பயிற்சி லாபத்தை கொடுக்கும், இந்த செவ்வாய் பயிற்சி உடல் அளவில் ஒரு நம்பிக்கையை தரும். இந்த மாதம் நடக்க கூடிய ஒவ்வொரு பயிற்சிகளும் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துங்க. உங்களுடைய தொழில் வேலை வாய்ப்பில் புதிய முயற்சி உண்டாகும்,
தன்னால் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை தைரியம் உண்டு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அரசியல் ஆதாயங்கள் வெற்றியை கொடுக்கும். அரசாங்க தொடர்புகள் கிடைக்கும். எதிலையுமே போராடி வெல்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நினச்ச உடனே செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வைராக்கியம் உங்களுக்குள்ளே பிறக்கும். படிப்பில் கவனம் செலுத்துவீங்க. உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு கிடைக்கும். மாணவர்களும் உயர்கல்வி படிப்பதற்கான அமைப்புகளும் சிறப்பான ஒரு முறையில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காலேஜுக்கு அப்ளை பண்ணி அந்த காலேஜ் கிடைக்கிற அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த வாட்டி நீங்கள் நினைத்த காலேஜில் நினைத்த ஒரு படிப்புக்கான ஒரு ஆஃபர் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதே மாதிரி இரண்டு படிப்பு படிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மகர ராசி அன்பர்களுக்கு இப்போது உண்டுங்க. அதே மாதிரி சுவையான சாப்பாட்டுக்கு ஏங்கிய மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்கி ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கண்டிப்பாக வைகாசி மாதம் உங்களுக்கு உருவாக்கும். அதே மாதிரி நீங்கள் நினச்ச படிப்பை படிக்கக்கூடிய ஒரு அச்சாரம் உண்டாகும். என்ன சொல்ல போனோம் அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான விஷயத்துக்கு நீங்களே போராடி நல்லதொரு முடிவு எடுப்பீங்க. இதற்கு முன்னாடி நீங்கள் திருமணத்தில் ஒரு ஆண், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு திருமணம் பார்க்கறதுக்கு பார்த்துருக்கீங்க அப்படின்னா, திருமணமாகி ஃபிக்ஸ் ஆகி தடங்கள் ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு, பட் ஆனால் பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும், அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து ரெண்டும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, பட் ஆனால் பையன் வீட்டை வேணாம்னு சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தவங்களுக்கு இந்த சமயத்தை திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் குலதெய்வ வழிபாடாக இருக்கட்டும், ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கட்டும், வெளியூர் பயணங்களாக இருக்கட்டும், குடும்பத்தாரோட மகிழ்ச்சிகரமாக செயல்பட வேண்டிய ஒரு நேரத்துக்கு ஒரு நல்ல சிறந்த அப்படின்னா, என்ன சொல்ல போனோம் அப்படின்னா, உங்களுடைய அடுத்த லெவலுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு உயர்வான எண்ணம் உங்களுக்குள்ளே பிறந்திருக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்குமே சொல்யூஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த நீங்கள் இந்த பிரச்சனைக்கு இப்படியும் ஒரு சொல்யூஷன் உண்டு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்குங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இதுக்கு இந்த பிரச்சனைலாம் தீருமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, பட் ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் தீரவே தீராது நினச்ச பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். சொத்து பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு தெரிஞ்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தர ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இனிமேல் அந்த கோர்ட்டு கேஸ்லாலேயே தேவையில்லை, அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. சொத்து பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் உடல் சம்மந்தப்பட்ட உபாதைகளுக்கு மருத்துவ செலவுகள் குறைந்து உபாதைகளை குறைக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டாகும். அதே மாதிரி வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தி உங்கள் தொழில் அபிவிருத்தியை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான ஒரு காலம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ராகுவும் கேதுவும் குருவினுடைய ஆதிக்கத்தால் கட்டுப்பட்டு இருக்கும் காலத்தினால செலவுகள் சுப செலவுகளாக மாறும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. நகைகள் அடகு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை மீட்டெடுக்கிறதுக்கும் அந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிற ஒரு சமயோஜித உத்திகள் உண்டாகும். வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தது என்ன செய்யணும், நமக்கு எப்படி கஷ்டம் வருது, அதை எப்படி நாம் தவிர்த்து அடுத்த முயற்சி எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோண்டிகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி தவிர்த்து அடுத்த எப்படி ஒரு நல்ல சிந்தனை உருவாகும். உடன் பிறந்தவர்களும் சரிங்க, உடன் பணிபுரிபவர்களும் சரி, உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுக்கு யார் நண்பர் யார் எதிரி அப்படிங்கிறத சிறந்த எடுத்துக்காட்டுகள் மூலமாக தெரியப்படுத்தும் இந்த மாதம். ஒரு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாறிட்டு இருந்திருப்பீங்க, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதனால் ஏற்பட்ட வருத்தத்தை போக்கி இனிமே வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை முயற்சிகள் ஏற்படும். இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகப்பெருமானை வணங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் நோய்களாக இருக்கட்டும் இல்லை பிரச்சனைகளாக இருக்கட்டும் விலகும். ஜென்ரலாகவே மகர ராசி அன்பர்கள் சிதம்பரம் கோவிலுக்கு சென்றிருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சிதம்பரம் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனால உங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது வாழ்க்கையை முழுவதும் ஏற்படுறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் முதல் பாதியில் சற்று கடினமாக இருந்தாலுமே இரண்டாம் பாதியில் வெற்றியை கொடுக்கும். சந்திராஷ்டம நாட்களில் மற்றும் சற்று கவனம் தேவைப்படும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வதுங்கிறது நல்லது. எதிலும் போட்டி போட்டு வெல்ல முடியாத காலகட்டம் இது. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற நீங்கள் பிஸ்னஸில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி பத்திரம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை நல்லா படித்து சைன் பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக ஒரு அற்புதமான விஷயங்க. அதே மாதிரி ஒரு வேலையை மற்றவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா அது நம்ம கைவிட்டு போச்சு அடுத்தவங்க பார்த்துப்பாங்க,
அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம நீங்களே முன்னின்று செய்வது என்பது நல்லது. தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் அதில் இருக்கிற வேகம் அதிகரிக்கும். அதே மாதிரி மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு ஒரு செயலையோ இல்லை தொழிலையோ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த தொழிலில் உள்ள பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக விரைவாகவும் மிக அதிகமாகவும் லாபம் அப்படிங்கிறது கை வந்து சேருங்க. சரிங்க, இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான